வணக்கம், நான் கனி மார்த்தாண்டன். இந்த பதிவில் திருமண யோகம் உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா, இதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? வயது 30 கடந்தவர்களுக்கு திருமணம் என்பது நமக்கு இந்த ஜென்மத்தில் இருக்கா இல்லையா, நம்ம என்னென்னவோ பரிகாரம் பண்ணுறோம், நடக்குமா நடக்காதா, இல்லை பிரம்மச்சாரியாகவே இருக்க போகிறோமா, திருமண வாழ்க்கை என்பது நமக்கு இந்த ஜென்மத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி சில பேர் ஜாதகம் பார்க்கும்போது கூட கேட்குறாங்க. அந்த அளவிற்கு புண்பட்டு இருக்கின்றார்கள். அது திருமண வாழ்க்கை என்பது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கலாம், எளிமையாக இந்த பதிவின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். திருமண யோகத்தை கணக்கிடுவதில் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் பார்க்க வேண்டும். ஆண்களை பொறுத்தவரையில் குரு தான் வந்து ஜாதகர், பெண்களை பொறுத்தவரையில் சுக்கிரன் ஜாதகியாக இருப்பார். அதனால் ஆண்களுக்கு எப்படி கணிக்கணும், பெண்களுக்கு எப்படி கணிக்கணுங்கிறதையும் பார்க்கலாம். திருமண யோகத்தை பெறுவதற்கு ஒரு எளிய பரிகாரமும் இந்த பதிவினுடைய முடிவில் இருவருக்கும், ஆண் பெண் இருவருக்குமே என்ன பரிகாரம், எளிமையாக திருமண தடையை உடைக்கக்கூடிய பரிகாரம் என்னங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டத்தை மட்டும் வச்சுட்டு இப்போ எப்படி வந்து திருமண வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்றத பார்க்கலாம். இதற்கு லக்னாதிபதியை வச்சு கணக்கிடுகின்ற ஒரு முறை இது வந்து. ஆண் பெண் இருவருக்குமே வந்து பொதுவான ஒரு முறை திருமண வாழ்க்கை இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாமா. இப்போ ராசி கட்டம், இந்த ராசி கட்டத்தை வச்சும் பார்க்க முடியும், நவாம்சம் கட்டத்தை வச்சும் எப்படி பார்க்கணுங்கிறதையும் சொல்லித்தரேன். முதல்ல இப்போ ராசி கட்டத்தை வச்சு எப்படி இந்த திருமண வாழ்க்கை இவர்களுக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். முதல்ல இப்போது இது லக்கணம் வந்து மிதுன லக்கணம் வச்சுக்கலாம். இது வந்து ஆண் பெண் இருவருக்குமே உரிய ஒரு பொதுப்படையான முறை. மிதுன லக்கணத்திற்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தான் லக்னாதிபதி. இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் தான் லக்னாதிபதி. இந்த புதன் இப்போ இந்த ஜாதகத்தில் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாம். புதன் வந்து இப்போது சிம்ம வீட்டில் வந்து இருக்கார். இவர் வந்து லக்னாதிபதி, புதன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கின்றார். சரி, இப்போ புதன் நின்ற இடத்திலிருந்து 1, 5, 9 இந்த 3 இடங்களில், அதாவது 1 அப்படிங்கிறது புதன் நின்று இந்த இடத்துல, இந்த இடத்துலையும் சரி, அதுக்கப்புறம் அவருக்கு 5வது வீடு, அடுத்தது தனுசு, அதுக்கு அடுத்தது 9வது வீடு வந்து மேஷம். இந்த 3 இடங்களில் கேது வந்து இருந்தால் திருமண வாழ்க்கை என்பது தடை செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி? புதன் நின்ற இடத்திலிருந்து 1, 5, 9 இந்த 3 கட்டங்களில் மட்டும் கேது இந்த ஜாதகருக்கு இருந்தால் அவருக்கு இந்த ஜென்மத்தில் திருமண வாழ்க்கை என்பது தடையாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு 50% மட்டும்தான் எடுத்துக்கலாம். முழுமையாகவே அவருக்கு திருமண வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு 50% திருமண வாழ்க்கை என்பது அவருக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒருவேளை இந்த புதன் வந்து வக்கரம் என்ற நிலையில் இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏனென்றால் சூரியன், சந்திரன், ராகு, கேது இந்த 4 கிரகங்களை தவிர மற்ற கிரகங்களுக்கு வக்கர என்ற நிலை உண்டு. அதனால் இந்த லக்னாதிபதி புதன் வக்கரம் பெற்ற நிலையில் இருந்து அவருடன் கேது ஒருவேளை சேர்ந்து இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கை என்பது உண்டு, அது திருமண வாழ்க்கை தடை செய்யப்படவில்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த முதல் விதி ஆண் பெண் இருவருக்குமே உரிய விதி. அவர்களுடைய லக்னாதிபதி யாரோ அவர் நின்ற இடத்திலிருந்து 1, 5, 9 இந்த 3 இடங்களில் கேது இல்லாமல் இருந்தால் திருமண வாழ்க்கை என்பது நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு உண்டு. ஒரு லக்னாதிபதி வக்கரம் பெற்று நின்று
அவருடன் கேது நின்றாலும், அதாவது 1, 5, 9 இந்த இடத்தில் கேது நின்றாலும் திருமண வாழ்க்கை என்பது உண்டு. லக்னாதிபதி வக்கரம் பெறவில்லை, ஆனால் கேதுவுடன் சேர்ந்து நிற்கின்றார். அதாவது 1, 5, 9 இந்த 3 இடங்களில் கேது இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும், இந்த முறையின்படி 50% அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தடைப்பட்டு போயிருக்கிறது. மற்ற 2 முறைகள் இருக்கிறது, அதை வைத்து தான் முழுமையாக அவர் வந்து திருமண வாழ்க்கை அவருக்கு இல்லையா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதையும் பார்க்கலாம். இப்போ 2வது முறை, 7 அதிபதி கொண்டு ஆண் பெண் இருவருக்கும் கணிக்கும் பொதுவான ஒரு முறை. இப்போ உதாரணத்திற்கு இந்த ஜாதகர் கடக லக்னத்தில் பிறந்திருக்கின்ற ஜாதகர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி என்றால் கடக லக்னத்திற்கு 7வது வீடு இந்த மகர வீடு. இதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனியே இதனுடைய அதிபதி. கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 7 அதிபதி சனி பகவான். இந்த சனி பகவான் இப்போ ஒருவேளை இந்த இடத்துல இருக்கார்னு வச்சுக்கலாம், ரிஷப ராசியில் வந்து நிற்கிறார் அப்படின்னு சொன்னால், ரிஷப ராசியிலிருந்து இதுவும் ராசி கட்டம்தான், 1, 5, 9 ஆகிய இடங்களை பார்க்கணும். சனி நின்ற வீடு ரிஷப ராசி. இப்போ இந்த ரிஷப ராசியிலிருந்து 5வது வீடு கன்னி, அதற்கு அடுத்த வீடு இந்த மகரம். இந்த 3 இடங்களில் கேது இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருவேளை அதே முறைதான் சனி வக்கரம் பெற்று இருக்கின்றார், இப்போ இந்த இடத்துல கேது வந்து அமர்ந்திருக்கிறார் அப்படி வச்சுக்கலாம். அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கை என்பது உண்டு, ஆனால் தாமதமாகிறது. திருமணம் நிச்சயமாக இந்த ஜாதகர் ஜாதகிக்கு நடக்கும். சரி, இப்போ நல்லா புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 முறை இருக்கு, 1 லக்னாதிபதியை வச்சு எப்படி திருமண வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு கணிக்கின்ற ஒரு முறை. இது வந்து 7 அதிபதியை கொண்டு இருவருக்கும் திருமண வாழ்க்கை என்பது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கின்ற ஒரு பொதுமுறை. இப்போ ஒருவேளை இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியுடனும் கேது வந்து அமர்ந்திட்டார் அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி 7 அதிபதியுடனும் கேது வந்து அமர்ந்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னால், முற்றிலுமே திருமண வாழ்க்கை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, திருமண வாழ்க்கையை கணிக்கின்ற மற்றொரு முறையும் இருக்கிறது. அந்த முறையை வைத்து தான் இந்த 3 முறையும் வைத்து திருமண வாழ்க்கை என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறதா, முழுமையாகவே தடையாயிடுச்சா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த முறையும் வச்சு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்க்கறது பொதுப்படையான ஒரு முறை கிடையாது. இது வந்து ஆண் ஜாதகத்தில் எப்படி பார்க்கணும், பெண் ஜாதகத்தில் எப்படி பார்க்கணுன்ற முறை இருக்கிறது. ஆண் ஜாதகத்தை பொறுத்தவரையில் குருவை மையமாக வைத்து கணக்கிட வேண்டும். இப்போது ஒரு ஜாதகத்தில், ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு வந்து எங்கே இருக்கிறார் பார்க்கலாம். இப்போது குரு வந்து இப்போ மேஷ ராசியிலே இருக்கார்னு வச்சுக்கலாம். அவருக்கு 1, 5, 9 அதே 1, 5, 9 தான் திரிகோணம். இந்த திரிகோணத்தில் கேது வந்து அமர்ந்திருக்கிறார்னு வச்சுக்கலாம். அப்போ அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த குரு நின்ற இடத்திலிருந்து 1, 5, 9 இந்த 3 இடங்களில் திரிகோணத்தில் கேது வந்து அமர்ந்திருந்தால் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து இன்னொரு முறை. அதே போல் பெண்களுக்கு குருவை வைத்து பார்க்கக்கூடாது, சுக்கிரனை வைத்து தான் பார்க்க வேண்டும். இப்போ இந்த ஜாதகி, இந்த சுக்கிரன் வந்து இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல என்பது மீனராசி. மீனராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். அதனால் இந்த இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும் இந்த ஜாதகிக்கு 1, 5, 9 இந்த இடம் வந்து நீராசி. அடுத்த நீராசியான இந்த கடகத்திலோ அல்லது அதற்கு அடுத்த நீராசியான விருச்சிகத்திலோ கேது இருந்தால் இந்த பெண் ஜாதகிக்கு திருமண வாழ்க்கை என்பது தடையாக இருக்கிறது. ஒருவேளை இந்த ஜாதகி சுக்கிரன் வக்கரம் என்ற நிலையில் இருந்தால் திருமண வாழ்க்கை என்பது உண்டு. அதே மாதிரி
இந்த இடத்திலும் குரு வந்து வக்கரம் என்ற நிலையில் இருந்து கேதுவுடன் சேர்ந்து நின்றாலும் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது உண்டு. இந்த இதுதான் வந்து மூன்றாவது முறை. இதுக்கு அடுத்தது வந்து நவாம்சம் வச்சு எப்படி கணிக்கலான்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கணிக்க போவது நான்காவது முறை, கணிப்பு முறை. இந்த கணிப்பு முறையில் இதுவரைக்கும் நம்ம வந்து ராசி கட்டத்தை மட்டும் வச்சு தான் கணிச்சிருக்கோம். இப்போ கணிக்க போவது நவாம்சத்தில் எப்படி வந்து திருமண வாழ்க்கை ஒருவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நவாம்ச கட்டத்தை எடுத்துக்கோங்க. இது வந்து ஆணினுடைய ஜாதகம், அதனால் இது வந்து ஆண் பெண் என்ற வேற்றுமைப்படி தான் இந்த கணிப்பு முறை இருக்கிறது. அதனால் ஆணினுடைய ஜாதகத்தில் நவாம்ச கட்டத்தை எடுத்துக்கோங்க. இந்த நவாம்ச கட்டத்தில் சுக்கிரன் வந்து எங்கிருக்கின்றார் பாருங்கள். நீங்கள் வந்து லக்னாதிபதி எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். ஆணினுடைய ஜாதகத்தில் நவாம்சத்தில் சுக்கிரன் எங்கிருக்கின்றார். இப்போ இந்த ஜாதகருக்கு கடகத்தில் சுக்கிரன் இருக்கார்னு வச்சுக்கலாம். இழந்தா 1-5, ஆனால் 7வது இடத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நவாம்சத்தை பொறுத்தவரையில் 1, 5, 7, 9 இந்த இடங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா சுக்கிரன் நின்ற இடத்திலிருந்து 5வது இடம், இந்த சுக்கிரன் நின்ற இடம் மற்றும் 5வது இடமான விருச்சிகம், அதற்கு அடுத்த இடமான மீன ராசி, இப்போ 7ஆம் இடம் என்பதால் மகர ராசி. இந்த 4 கட்டங்களில் கேது இருந்தால், கேது மட்டும்தான், மற்ற பாவ கிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி, ராகு இந்த கிரகங்களெல்லாம் எடுத்து குழப்பிக்காதீங்க. கேது 4 இடங்களில் கேது இல்லை என்றால் நிச்சயமாக அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது உண்டு. ஒருவேளை இப்போ இந்த இடத்துல கேது இருக்காருன்னு வச்சுக்கலாம், அப்போது திருமண வாழ்க்கை என்பது தடையாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது செவ்வாயை தான் வச்சு பார்க்கணும் நவாம்ச கட்டத்தில். இப்போ செவ்வாய் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து இந்த இடத்துல இருக்காங்க, அதாவது சிம்மத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா செவ்வாய் நின்ற இடம் அதே தான், 1, 5, 7, 9 இந்த இடத்த பார்க்கணும். செவ்வாய் நின்ற இடம், அதுலேருந்து 5வது இடம், அடுத்த 5வது இடம் தனுசு, அதுக்கு அடுத்தது மேஷ ராசி. இந்த 3 இடங்களில் கேது இருந்தால் அந்த பெண்ணிற்கு திருமண வாழ்க்கை என்பது தடையாகும். நவாம்சங்கிறதுனால 7வது கட்டமான இந்த கும்பராசியும் எடுத்துக்கணும். இந்த 4 கட்டத்தில் வந்து கேது இல்லை, ஒருவேளை கேது இங்கே இருக்கான்னு வச்சுக்கலாம், அப்போது திருமண வாழ்க்கை என்பது இந்த பெண்ணிற்கு பிரச்சனையாக இருக்காது. நிச்சயமாக திருமண வாழ்க்கை என்பது உண்டு. 5வது விதி. இந்த 5வது விதி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நவாம்சத்தை வச்சு தான் கணக்கிடணும். நவாம்சத்தில் சுக்கிரன் வந்து எந்த ஆணினுடைய ஜாதகத்தில் நீசம் பெற்று இருக்கின்றாரோ அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது தடையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ராசி கட்டத்தை வச்சு பார்க்காதீங்க, நவாம்ச கட்டத்தை வச்சு மட்டும் பாருங்கள். நவாம்சத்தில் தான் சுக்கிரன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். இப்போது சுக்கிரன் வந்து ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் இந்த இடத்துல இருக்கார்னு வச்சுக்கலாம். இந்த இடம் வந்து கன்னிராசி. கன்னிராசியில் சுக்கிரன் நீசம் என்ற நிலையில் இருக்கின்றார். அப்படின்னா இந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்பு என்பது முழுமையாகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 5வது கணிக்கும் முறை. அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நீசம் பெறக்கூடாது நவாம்சத்தில். திரும்பவும் சொல்கிறேன், நவாம்சத்தை வச்சு பாருங்கள், ராசி கட்டத்தில் பார்த்துட்டு குழம்பிடாதீங்க. பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நீசம் பெற்று இருக்கக்கூடாது. செவ்வாய் வந்து எங்கே நீசம் பெறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியில்தான் செவ்வாய் நீசம் பெறுவார். அப்படி ஒருவேளை செவ்வாய் நீசம் பெற்று ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் இருந்தால் இந்த பெண்ணிற்கு திருமண வாழ்க்கை என்பது இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவரைக்கும் நீங்கள் 5 முறைகளில் திருமண வாழ்க்கை என்பது இருக்கா இல்லையா எப்படி கணிக்கலாம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த 5 முறைகளில் 3 முறைகளில்
கேது வந்து இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது சிம்ம சொப்பனம். அவ்வளோதான், இணைஞ்சிருக்காரு, என்ன பரிகாரம் செய்யலாம், இது வந்து ரெண்டு முறைகளில் மட்டும்தான் சேர்ந்திருந்தால் செய்யணுமா இல்லை மூணுக்கு மேலே இருக்கவங்க செய்யணுமான்றதுலாம் கிடையாது. கேது ஏதாவது ஒரு முறையில் இணைந்திருந்தாலும் திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகும். இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு சிறப்பான பரிகாரம், எளிமையான பரிகாரமும் கூட. நீங்கள் இதை வந்து எப்போ வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், நல்லது தான். நீங்கள் விருப்பப்படுகின்ற மாதிரி திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும். இப்போ முதல்ல ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்க்கலாம். மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி, அன்னைக்கு தான் வந்து எல்லா கோவிலுமே சங்கரகர சதுர்த்தின்னு சொல்லிட்டு சாயங்கால நேரத்தில் விநாயகருக்கு சிறப்பான வழிபாடு எல்லா கோவிலுமே செய்கிறாங்க. பெரிய கோவில் சின்ன கோவில்லாம் கிடையாது, ஒரு தெருமுனையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய விநாயகராக இருந்தாலும் அவருக்கும் சாயங்கால நேரத்தில் இந்த சங்கடகர சதுர்த்தி விழாவானது கொண்டாடப்படுகிறது. மாதத்தில் இரண்டு முறை வருகிறது, தேய்பிறை வளர்பிறை. அந்த நாட்களில் நீங்கள் நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள். கேது என்பவர் தடைகளை தருபவர், அவருக்கு அதிபதி யாருன்னா விநாயகர் தான். அந்த விநாயகருக்கு தான் சதுர்த்தியில் சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய நாள் தான் சங்கடகர சதுர்த்தி. அந்த நாளில் பிள்ளையார் வழிபாடு செய்வது நிச்சயமாக உங்களுக்கு கேதுவினால் ஏற்படக்கூடிய திருமண தடையை போக்கும். அதனால் ஒரு வாட்டி கும்பிடணுமா இல்லை மாதத்தில் வர ரெண்டு நாள் கும்பிட்டா போதுமா திருமணம் ஆகிடுமாலாம் கேட்காதீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் மாதத்தில் வரக்கூடிய இந்த இரண்டு நாட்களையும் தவற விடாமல் சென்று விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக எல்லா கோவிலுமே கொஞ்சமாவது சுண்டல் தராங்க, அந்த நெய்வேதியத்தை வாங்கி சாப்பிடுங்கள். விநாயகருடைய கருணை பார்வை உங்களுக்கு கிடைத்தால் நிச்சயமாக திருமண வாழ்க்கை என்பது கிடைக்கும், தள்ளி போகாது, தாமதமாகாது. அடுத்த பரிகாரம் ஒரு ஆலய பரிகாரம். காலஹஸ்திக்கு போயிட்டு வரணும். காலஹஸ்தி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் வர்றது ராகு கேதுக்குரிய பரிகாரங்கள் மட்டும்தான் ஞாபகத்தில் வருது. கேது என்பவள் இங்கே ஞானாம்பிகையாக இருக்கின்றாள். இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கேது அம்மா என்ன பண்ணியிருப்பா, அந்த பாம்பை தன்னுடைய ஒட்டியானமாக அணிந்திருப்பாள். எந்த கோயிலும் இந்த மாதிரி ஒரு விசேஷமாக பார்க்க முடியாது, அம்மா வந்து ஒட்டியானமாக பாம்பையே அணிஞ்சிருப்பாங்க. அதுதான் இங்கிருக்கின்ற ஞானாம்பிகை. அவளை வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவிற்குரிய யமகண்ட நேரத்தில் சென்று ஞானாம்பிகை வழிபாடு செய்ய வேண்டும். தினமும் வந்து யமகண்டம் வருது, எல்லாம் ராகு காலத்தில் போய் ராகுவை போய் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி கேதுவிற்குரிய இந்த யமகண்ட நேரத்தில் ஞானாம்பிகையை காலகஸ்தியில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். இதற்கு சிறப்பான நாள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை இருக்குது. செவ்வாய்க்கிழமை யமகண்டம் வருகின்ற நேரம் காலை 9 to 10:30 நீங்கள் ஞானாம்பிகையை வழிபாடு செய்ய வேண்டும். ஞானாம்பிகைக்கு நிறைய மனமுள்ள மலர்களை வாங்கி செல்லுங்கள், அப்படி அம்மா கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஞானாம்பிகை வழிபாடு செய்வதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விசேஷமான சந்நிதி அந்த கோயில் இருக்குது, பாதாள கணபதியை வழிபாடு செய்வது. காலகஸ்திக்கு போனால் எல்லோரும் பரிகார பூஜை தான் பண்ணுறீங்களே தவிர யாருமே பாதாள கணபதியே வழிபாடே பண்ணுறதில்ல. இந்த தடையை செய்யக்கூடிய கேதுவிற்கு அதிபதி யாருன்னா கணபதி தான், பிள்ளையார் தான். இந்த பிள்ளையார் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கார், கீழ் உலகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கீழே இருக்கார். இதை வந்து பாதாள கணபதி, பாதாளத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதாளம் என்பது நாகலோகத்தை குறிக்கக்கூடிய இடம். சமமாக நாம் நடக்கின்ற இடத்திலிருந்து கீழே இருப்பார் பிள்ளையார். அந்த சந்நிதிக்கு நுழையக்கூடிய அந்த கதவை பார்த்த உடனே எல்லாருக்குமே பயம் வந்துடும், எப்படி உள்ளே நுழைஞ்சு போகிறோம், நம்மளால் முடியுமா, நம்ம உடம்பு இதுக்குள்ளே போய் இறங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு பயம்தான். அந்தளவுக்கு அந்த திகிலை மூட்டக்கூடியவராக அந்த பாதாள கணபதி இருப்பார். நீங்கள் காலகஸ்திக்கு போனீங்கன்னா முதல்ல பாதாள கணபதியை போய் வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை
இந்த பாதாள கணபதி கிட்ட போகும்போது நம்ம உள்ள நுழைஞ்சு போகிறோம் பார்த்தீங்களா, அப்போவே நம்ம கஷ்டம்லாம் பாதி தொலைஞ்சு போயிடும், பிரச்சனையெல்லாம் விலக்கி போயிடும். பிள்ளையாரை போய் வழிபாடு பண்ணும்போது எல்லா பிரச்சனையும் காணாமல் போயிடும். அதான் பாதாள கணபதி. செவ்வாய்க்கிழமை காத்தால 9 to 10 மணிக்கு ஞானாம்பிகை வழிபாடு செய்யணும். அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் கோயிலில் போயிட்டு இந்த பாதாள கணபதியை கீழே இறங்கி போய் கும்பிட்டுட்டு திரும்பவும் மேலே வந்துடுங்க. பிறகு காலஹஸ்தி ஈசனையும் ஞானாம்பிகையும் வழிபாடு செய்யுங்கள். கேதுவினால் ஏற்படக்கூடிய திருமண தோஷம் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கிறது கொஞ்சம் அபூர்வந்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த பரிகாரத்தை விடாதீங்க, செய்யுங்க. சரி, ஒரு வாட்டி செஞ்சிட்டா எனக்கு கல்யாணம் ஆகிடுமான்னு கேட்குறீங்களா? அது உங்களுடைய கர்ம வினையினுடைய அளவை பொறுத்து. ஏன்னா கர்ம வினை என்பது கேதுவின் வழியாக உள்ளே நுழைந்து ராகுவின் வழியாகத்தான் முளைக்க செய்யும் நம்முடைய ஜாதகத்தில். அதனால் கேது என்பது கர்ம வினையை நுழையக்கூடிய ஒரு இடம். அதனால்தான் அது தடை. அந்த தடையை போக்குவதற்குரிய தெய்வங்கள் பாதாள கணபதியும் ஞானாம்பிகையும் காலஹஸ்தியில் மட்டும்தான் இருக்கின்றார்கள். நீங்கள் போய் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் முதல் முறையிலேயே திருமண வாழ்க்கை என்பது கிடைத்துவிடும். அது வயசு 40 கூட கல்யாணம் நடந்துடும், கவலைப்படாதீங்க. ஒருவேளை திருமணம் தள்ளி போனால் மீண்டும் சென்று வாருங்கள். இது உங்களுடைய கர்ம வினையினுடைய பலனை வந்து குறைத்து கொண்டே வருகின்ற பொழுது நிச்சயமாக திருமண வாழ்க்கை வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்களுக்கு இந்த ஞானாம்பிகை நிச்சயமாக வழிகாட்டுவாள். திருமணம் நிச்சயமாக நடக்கும், போயிட்டு வாங்க. விரைவில் திருமண வாழ்க்கை அமைய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.